أنا நான் கதைச்சு கொண்டிருக்கீங்களா நீங்க கதைப்பீங்கன்னா நீங்கள் எவ்வளவு கதையும் அவ்வளவு ஏத்துவேன்
கேட்டு போட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். சரியா? தெளிவான முறையில் ஒவ்வொரு கட்டக்கறியை கழிப்போம். மரக்கறி, மீன், இனி இறைச்சிக்கடைகள், மற்றது அதாவது ரெண்டு விஷயத்த கழிப்போம். நீங்கள் தயார்ன்னு சொன்னால் நான் உங்களோட பேசுகிறதுக்கு தயார். இதில் எனக்கு நான் வீட்டை கொண்டு போகிறதுக்கோ இதுன்றதுக்கோ எந்த விஷயமும் இல்லை. சரியா? நான் வாரது தனிச்சு சந்தை தான், எல்லாருக்கும் தெரியும். சரியா? நான் இருக்கிறது முடியவில்லை, வாரது தனிச்சு சந்தை. சரியா? எல்லாரும் அங்கே வந்து நீங்கள் எனக்கு அரை கிலோ மீன் தாங்க, இல்லாட்டிக்கு இதில் ஒரு கத்திரிக்காய் எடுத்து கொண்டு போகிறேன், இல்லாட்டிக்கு இந்த மீனில் 50 ரூபா குறைச்சி விடுங்க, இந்த பழத்தில் கொண்டு எடுத்து சாப்பிட்ட வரலாறு இல்லை, 7 மணிக்கு நேரே சொல்லும். சரியா? யாராட்டையாவது நான் லஞ்சமாய் எனக்கு ஒரு கிலோ உறச்சி கொண்டிருந்தாங்க, ஒரு ஈர கொண்டிருந்தாங்க, இல்லாட்டிக்கு இதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன், நான் சொல்லுவேன். நான் சொன்னதெல்லாம் பெட்ரோல் போடாத, தண்ணி அடிக்காத என்ற விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ நீங்கள் பேச தயாருன்னு சொன்னால் நான் கதைக்குவது தயார். தெளிவான முறை நீங்கள் எத்தனை பேரையும் நீங்கள் இதண்டு ரெண்டலாம், நான் கதைக்கிறது தயார். எனக்கு அரசியல் முக்கியமில்லை, எனக்கு தேவை இந்த மக்கள். நான் அரசியலை வச்சுக்கொண்டு வேலை செய்யலை. இவரெல்லாம் நிறைய சொல்கிறார், நம்மெல்லாம் நிறைய சொல்ல நான் சேமன் அவருக்கும் சந்தோஷப்பட்டேன். அம்மாக்கு தெரியும் நான் எவ்வளோ உதவிகள் வெளியிடத்தில் செய்யப்பேன்னு அம்மா தெரியும், இவர் என்னைக்கும் தெரியும். சரியா? நான் தனியாக இந்த ஃபீல்டை மட்டும் நம்பி வாழ இல்லை. சரியா? அது நீங்கள் முடிவெடுத்துக்கொள்ளுங்க, அது அந்த நேரத்தை நான் பார்த்துக்கொள்வோம். சரியா? நாங்கள் எந்த ஆர்ப்பாட்டம், எந்த போராட்டம், எந்த பிரச்சனை, என்ன விஷயம் என்றாலும் இங்கே நிற்கிறாள் தான் நான். சரியா? இப்போ கதைப்போம்னு சொன்னால் கதைப்போம். சரியா? அதில் தவறுகள் இருந்தால் பேசி தீர்ப்போம். சரியா? நீங்கள் ஓமெண்ட் சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு கூட கிடைப்போம், இதை கிடைப்போம், வெளிப்படையாக கிடைப்போம். ஒரு ஒருத்தர் மட்டும் கேட்கணும், பேசுகிறேன் சொல்லுங்க. எனக்கு தம்பி எடுக்கணும், ஹெல்மெட் வந்து போட்டு கிடைக்க அழகில் ஆர்ப்பாட்டம் செய்ய உங்களை போனக்க நீங்க யாழ்ப்பாணம் பண்றீங்க. பொறுப்பு நீங்க வந்து இல்ல சொல்றேங்க, நீங்க பூட்டு போட்டு பூட்டேன்னு சொல்லி நான் சந்தை குத்த எடுத்த பொடியான் பூட்டு போட்டு பூட்டான் அவனுக்கு கதவு பூட்டி போட்டு போறான்னு சொல்லிக்க நீங்க துறப்பவனுக்கு பூட்டே தான் கூட பொழுத நேரம் கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு முடிவு தந்துட்டு தான் இருக்கோம். நீங்க நான் பின்னேறமா யாருங்க குரங்கு எவ்வளவு பிரச்சனை, அந்த பொடியை கேளுங்க, பிடிக்க என்ன குரங்கு வந்தேன் கடைக்க பிடிக்க எவ்வளவு நான் கேளுங்க, அந்த பொடியை நேரத்தை நான் தம்பி நீ தானே பூட்டி நீ குரங்க கலையன்னு சொன்னா கேளுங்க. நீங்க வந்து சந்தையை லொக் பண்ணதுக்கு முழு காரணம் பிரியசோதா. சரியா? லொக் பண்ணது காரணம் ஒரு ஒரு இதுல வந்து ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க. நீங்க இதுல தண்ணி ஒரு ஆட்டிக்கு எனக்கு கோல் பண்றீங்க, சப்போஸ் கோல் பண்றீங்க, எனக்கு கோல் பண்றீங்க, புழு வந்தா எனக்கு கோல் பண்றீங்க, நீங்களே மாட்டை விட்டு மாடு கொட்டினதுக்கு எனக்கு கோல் பண்றீங்க, அங்க தண்ணி ஒழுகுறாண்டு கோல் பண்றீங்க, யாராவது சந்தை வியாபாரிகள் அல்லடிக்கு சந்தையினுடைய நிர்வாகத்தை நடத்துகின்ற தலைவர்கள் ரீதியில் எனக்கோ அல்லடிக்கு பிரதேச சபைக்கோ ஒருத்தருமே ஹோல் பண்ண இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே வடிவாக சொல்லிக்கோம், ஏதோ எல்லாத்தையும் எங்களை மிஞ்சி இங்கே நான் சொல்லி இப்போ தான் போலீஸ் வந்தால் நான் சொல்லுவேன், போலீஸ் இப்போ இங்கே எங்களை ஒன்றும் செய்யலாம், நாங்கள் நேர்மை நடக்கம் இடம் போலீஸ் ஒன்றும் செய்யலாம், போலீஸ் வந்து பாதுகாப்புக்கும் தீர்க்கப்படாத சில பிரச்சனையை வந்து கோட்ஸுக்கு நாங்களும் நேரடியாக கோட்ஸுக்கு கொண்டு வரோம் என்றதுக்காக தான் போலீஸ். நீங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி என்ன செய்யறீங்க சொன்னால் போலீஸுக்கு போறீங்க, போலீஸுக்கு போன சந்தர்ப்பம் தான் என்ன செய்யப்பட்டது, கடை பூட்டப்பட்டது,
கூட்டப்பட்டம் நான் அங்கேருந்து ஃபோன் எடுத்தேன் முக்கியமான மீட்டிங் இருந்தால் அப்பயிருந்து ஃபோன் எடுத்துக்கிட்டேன் ஆறரை சொன்னால் நீங்கள் 6 மணி மட்டும் உபிச்சேருங்க யாராவது வந்து உங்கள்கிட்ட துறப்பு கேட்டால் கையெழுத்து பண்ணி கொண்டு ரொம்ப குடும்பன்ற விஷயத்தை நான் இதை சொல்லியும் இருக்கேன் எங்களோட இன்னொரு மெம்பர் வந்து இங்கே அதை தெரியப்படுத்தியும் இருக்கிறார் இப்போ வேணும்னு சொன்னாலும் சரி அதாவது எங்கள் உங்களுடைய சந்தை அதாவது நாங்கள் சந்தையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்கு சரி சந்தையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது நீங்கள் ஏன் போலீஸுக்கு போவான் என்ன விஷயம் என்றாலும் தண்ணி வரையில் குப்பை வரையில் கழிவு வரையில் டபான்ட்டு இந்த மீடியா கூப்பிடுறீங்க இதன் புரியல் எல்லாம் போறீங்க இதன் புரியல் போலீஸுக்கு போக வேண்டிய தேவை உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை போலீஸுக்கு தீர்க்க போகிறதும் இல்லை என்ன விஷயம் வாழ்க்கையில் எப்படி கழுவி இருக்க மாட்டான் சரியா அது எங்கட ஊழியர்கள் வருஷத்துக்கு முதலாளன்னு பார்க்காமல் எல்லாத்தையும் விதண்டு உங்களுக்கு கொட்டைகள்லாம் போட்டு உங்களை வியாபாரத்துக்கு பாதுகாக்க பாதிப்பில்லாத வகையில நாங்கள் செய்திருக்கிறோம் நாங்கள் நீங்கள் யாராவது நான் நினைக்கிறேன் நாங்கள் சென்ற வருஷம் குப்பை எடுத்தாக்க கிட்டத்தட்ட 365 நாளில் சேர்த்துல 160 நாள் குப்பை எடுத்தாங்க எனக்கு தெரியல சரியா குப்பை எடுத்தாங்க ஒரியா தொடங்கி நாங்கள் பத்திரத்தில் சாப்பாடெல்லாம் போட்டு படையாள சாப்பாடெல்லாம் போட்டு 165 நாள் எடுத்தாங்களோ ஒரியா எது குத்தை எடுத்தாங்களோ ஒரியா யாராவது சி இது மக்களுக்கு செய்ய வேண்டிய காசு எங்களுடைய சேவைக்கு செய்ய வேண்டிய காசு இவங்க குத்தை எடுக்கிறாங்க இல்லை திரியசரியாவே அதை வந்து குத்தையை கேட்டுக்கிட்டு யாரும் கேட்டதில்லை சரியா இப்போ நீங்கள் உங்களுக்கு மற்றது இந்த எந்த பட்டளையும் யாருக்கும் சொந்தமில்லை யாராவது வியாபாரிகள் நான் 25 வருஷம் வியாபாரம் செய்தேன் 40 வருஷம் வியாபாரம் செய்தேன் எனக்கு தான் கட்டாயம் திருவணம் இதில் எத்தனை பட்டளை விற்கப்பட்டது விவரம் எங்கே கிடையாது ஆனால் வெளிப்படுத்தினால் அது கோர்ட்ஸும் கேஸும் அவருக்கு அரச சொத்தை வித்ததுக்கு உடமையாக போயிடும் இந்த உதாரணத்துக்கு இந்த முன்பற்றாங்க அது நடவடிக்கை எடுக்கிறது அடுத்த நடவடிக்கை எடுக்கிற சின்ன பிரச்சனை சரியா இந்த முன்பற்ற நாளைக்கு நான் வெளிப்படையாக சொல்றேன் அகிலா அவர் பல தடவை எடுத்தது சரியா இதை பற்றி அப்ளை செய்யறது அகிலம் வந்து வித்துருக்கார் அவர் அப்போ அப்படி இருந்த கொண்டும் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது தயவு செய்து இந்த பற்றையை விற்க இல்லாது இரண்டே இல்லாது நீங்கள் மாற்ற இல்லாது உருவ மாற்றலான்னு சொல்கிறேன் சொன்னால் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆர்வம் கொண்டாலும் கொடுத்து கொள்ளலாம் நாங்கள் இருந்தும் இதில் தொடர்ச்சியாக வியாபாரம் செய்கிறாக்களுக்கு 300 ரூபாய் கொடுக்கணுன்ற விஷயத்தையும் அந்த ஃபோர்மில் அடிச்சிருக்கிறோம் சரியா 300 ரூபாய் கொடுக்கணும் அவையில் எப்படிப்பட்ட எப்படியான இது இல்லாட்டிக்கு நாங்கள் 300 ரூபாய் அடிப்படையில் அதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் சரியா நீங்கள் இப்போ பழக்கடைக்காரர் நீங்கள் இதுதான் விஷயம் சரியா நீங்கள் துறக்க விரும்பினால் திறக்கலாம் இல்லாட்டி பிரதேச சபை சட்டத்துக்கு அமைய 3 நாளைக்கு மேலே திறக்கலன்னு சொன்னால் நாங்கள் 100 ஆளுக்கு ஒப்படைக்க வேண்டிய சூழல் உருவாகும் வழியில நாங்க கடை பூட்ட போறோம் ரெண்டு போட்டு நேற்று செய்து பூட்டி இருந்தால் நாங்க பழத்தை கொண்டே வித்துட்டு நாங்க எங்களை சந்தேக வேறையில நீங்க எல்லாம் போலீஸ் இல்ல சந்தையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட இருக்குது சரியா நாங்கள் எனக்கு எடுத்தா சரியா நீங்க சந்தையை எடுத்து நீங்கள் நடத்துறன்னு சொன்னா நடத்தலாம் எனக்கு சந்தை விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீங்கள் என்ன செய்யலாம் இது வந்து யாருக்கும் உரிமை இல்லை இது எங்க இருக்கு யாருமே வியாபாரம் செய்யலாம் சரியா பலர் பார்த்து கொண்டிருக்காங்க வியாபாரம் செய்யறது சரியா ஒரு விஷயம் நீங்க சந்தையில அதிகாரம் இருக்கும் கடிதம் திறக்கணும் கடிதம் தந்து துறப்ப வந்து ஆபீசர் வந்து வச்சுக்கொள்ளது எங்களுக்கு அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லையே இங்க எங்கட கடையை நாங்க வச்சுட்டு போவோம் எங்கட உடமையை வச்சு அதிகாரமா கூட்டிட்டு போயிருக்கீங்களா கடையை அப்படி கட்டி நீங்க வழியாரம் கூட சொல்லி எங்களோட உடமையிடம் கூட நீங்க போட்டுங்க நீங்க
நாங்கள் கூட்டிட்டு வரோம் சரியா நாங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்க விஷயம் கூட்டி போட்டு வரோம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் எல்லாம் சொல்றேன் நாங்க உங்களுக்கு இது தேவையில்லைன்னு சொன்னா எக்காரணம் கொண்டும் வாகனங்கள் உள்ளுக்கு பார்க் பண்ண கூடாது சரியா நீங்க எல்லாம் எழுதிதான் சரியா நாங்க எழுதுறோம் நீங்க செய்ய எக்காரணம் கொண்டும் வாகனம் உள்ளுக்கு பார்க் பண்ண கூடாது கண்ட பாட்டுக்கு சரியா இப்ப நீங்க வியாபாரிகள் பண்ணணும் சொன்னா பின்னு கொண்டு போய் மோட்டைக்கு போடலாம் மோட்டைக்கில் வர வியாபாரிகள் அதுக்கு என்ன வாகனம் பார்க் பண்ணிடலாம் சரியா மரியா கடைகளும் வாகனம் பார்க் பண்ணிடலாம் வியாபாரிகள் பண்ணணும் சொன்னா பின் சைட்ல கொண்டு போய் அதாவது உதுவழியாத வழியில விடாம பின்பக்கம் கொண்டு போய் இதாண்டலாம் சரியா மற்றது நாங்கள் மிச்சம் இல்லாமல் ஷேக்கு பார்க் பண்ணுறோம் ஷேக் பார்க் ஆக்குறது தான் இவ்வளோ இடவழியப்பட்டாங்க இந்த மூணு தான் இதுக்கு மூண்டுக்கு தான் போட்டது சரியா இந்த மூண்டுக்கு நிபந்தனை இது கலெக்டர் எனக்கு சின்ன விஷயம் நீங்கள் இதுக்கு கவர்மெண்ட் சொன்னா முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் டச்சுக்கு வரோம் சரியா டச்சுக்கு வரோம் டச் வந்து கரதுரப்பட்டு பிரதேச சபைக்கு உட்பட்ட எல்லா சந்தைகளுக்கும் ஏழு வீதம் சரியா நான் சொல்றது கேளுங்க ஏழு வீதம் இது சரியான முறையில நீங்கள் நீங்க சொல்லிய மாசிக்க தெரியாது எழுத தெரியாது அந்த பூமியில ஏழு வீதம் ஆறு வீதம் கூட பூமியில யாற்றையும் இல்லை பாட்டு இல்ல அந்த பூமியில நீங்க சும்மா உடைய பூமியில இருக்கண்டு ஒரு அதாவது தான் கதைக்கிறேன் சரியா ஏழு வீதம் இருக்கு சரியா நான் கூட டச் கட்ட வேண்டாம் உதாரணத்துக்கு நான் கூட டச் கட்ட வேண்டாம் நான் கூட வருமானம் உழைக்கின்றதுதான் அதுக்கு அர்த்தம் நான் சொல்றேன் இன்றைக்கு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் என்ன இவ்வளவு 1,00,000 ரூபாய் 2,00,000 ரூபாய்க்கு மேல வருமானம் பெற்ற 26% 24% டேக்ஸ் சரியா 24% டேக்ஸ் இப்ப ஒரு வீதமே அறவிடாத அரசாங்கம் இன்றைக்கு டபாரண்டு எத்தனை வீதத்துக்கு வந்தது 24 இந்த ஏழு வீதத்தை அறவிட்டு நாம கொண்டு போற இல்லை இதே சட்டம் தான் இதே சட்டம் தான் எங்கே இருக்குது பெரிய மார்க்கெட்னு சொல்கிறது கரதுரப்பேட்டில் முள்ளிய வலையிலையும் இருக்குது உள்ளத்தீவிலையும் இருக்குது ஏழு வீதம் ஏழு வீதத்துக்கு குறைவாக அறவிடுறதோ அறவிட தேவையில்லையோன்றதை நாங்கள் எங்கட அந்த ஒப்பந்தத்தையும் எங்கட அந்த விடயங்களை பார்த்து தான் குத்தகாரன் என்ன செய்வான்னு சொன்னால் தான் இதை குத்தகை கெடுக்கண்டு வருவான் சரியா நான் அவனுக்கு அக்ரிமெண்ட்டில் ஏழு வீதம் அடித்து கொடுத்து போட்டு சரியா அக்ரிமெண்ட்டை ஏழு வீதம் வந்து அடித்து கொடுத்து போட்டு நான் இங்கே வந்து சொல்லிதான் நீ அஞ்சு வீதம் வரவேன்னு சொல்லிடுவான் குற்றவாளர் என்ன செய்வான்னு சொன்னால் பிரதேச சபைக்கு எதிராக வழக்கு தொடுவார் இந்த ஏழு வீதம் ஆறு வீதம் இவ்வளவு கூட்டப்படுவன்றது தனிப்பட்ட விகிந்தன் என்று சொல்லப்படுகின்ற சியாமன் எடுக்கிற முடிவு அல்ல இது சபையில போட்டு எடுக்கிற முடிவு சபையில 23 லட்சம் இந்த விஷயத்தை கதை விடுங்க 24 வீதம் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றான்
மரக்கரை காரருக்கு மரக்கரை வியாபாரம் செய்யற யாருக்குமே நாங்கள் மரக்கரை டெக்ஸ் அடிக்கும் நாங்கள் இல்லை ஆறு அடிக்கும் நாங்கள் கொண்டு வாராடுறது அடிக்க அவர் குளம்பு அவர் குளம்பு அவர் அவருக்கு தனக்கு இதை விற்க தனக்கு இடம் இல்லை இதற்கலங்க நாங்களும் அரசாங்கத்தின் ஒரு நிறுவனம் தான் தேசவர் மத்திய அரசாங்கம் ஒரு அரசாங்கம் மக்களை போட்டு சொல்ல மக்களை போட்டு தான் இல்ல நீங்கள் நூறு ரூபாய்க்கு தான் இருக்கு நூறு ரூபாய்க்கு கத்திரிக்காய் வேண்டி முன்னூறு ரூபாய்க்கு விற்கிறீங்க சரியா அவன் எத்தனையோ மூன்று மாதமா நாலு மாதமா பயிர் செய்து அவன் வந்து விற்கிறதுக்கு நீங்க லாபம் பெற்று விற்கிறதுக்கு வித்தியாசம் கிடக்கு ஏன் முள்ளியோட சந்தையில் அப்படி நடக்குது உள்ளத்து சந்தை நடக்குது ஏன் இங்க மட்டும் தான் குழப்பம் புதுசா சந்தை எடுத்தோன்னே நீங்கள் 750 ரூபாய் ஒரு நாளைக்கு கல்லுக்கு 750 ரூபாய் கொடுத்து செய்தாங்கள் அதுக்கு முதல் நாலு வீதம் மஞ்சள் தான் வரி அடிச்சாங்க அதுக்கு மேல இல்ல இப்ப வந்து சொன்னவர் உங்களுக்கு உத்தேசம் நீங்க உத்தேசம் வரையும் இல்ல வரி நறுக்கணும் மீன் நறுக்கணும் வரி கட்டணும் எல்லாத்துக்கும் நான் ஒத்து வந்தாங்க நாங்கள் போம்பளை பார்க்கல அப்போ இவள் வந்து 7 வீதம் போட்டுக்கணும் 1000 ரூபாய் அப்போ 10000 700 ரூபா நாங்கள் 30-40 ரூபாய்க்கு விற்றா 3000 ரூபாய்க்கிட்ட போகுது சார் அப்போ நாங்களே வாரத அதில் 100 ரூபா தான் போயிடும் அப்போ அப்படி போயிக்க சார் இப்படி கூட்டி விட என்ன நாங்கள் சொல்கிறோம் 50 போடுங்க இல்லை 40 விற்றா 2 போடுங்க நான் எல்லாத்தையும் ஒத்து வந்துடும் நாங்கள் நிறுக்கிறோம் புரிம்பா நிறுக்கிறோம் தண்ணியை எல்லாம் ஊற்றுறோம் மற்ற வரிக்காஸ் பண்ணுறோம் அதாவது உங்களுடைய விற்பனை அதாவது நீங்க கொண்டு வந்த மீனுக்கு விற்பனைக்கு தான் வரியார விடுறாங்க சரியா இப்ப நாங்கள் வந்து உண்மையில வந்து என்ன சொன்னா ஒவ்வொரு வருஷமும் சந்தை வென்றதுக்கு விடையக்குள்ள சரியா சந்தை வென்றதுக்கு விடையக்குள்ள நாங்கள் இன்றைக்கு இந்த முறை 25 லட்சம் போச்சுன்னா அடுத்த முறை 27,50,000 தான் கோல் பண்ணுவோம் 27,50,000 கோல் பண்ணி ஒவ்வொரு விதம் 10 வீதம் கூட்டுவோம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் 10 வீதம் கூட்டுவோம் சரியா ஒவ்வொரு வருஷம் நாங்க 10 வீதம் கூட்டையக்குள்ள கூட்டைக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த இதுலையும் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துவோம் ரெண்டாவது அந்த அவனுக்கும் சந்தை எடுக்காமல் இல்லை அவனுக்கும் அங்கே கூடி கொண்டு போவதுக்குள்ள இந்த வாடகைகள் இந்த பிளேட் இதை ரெண்டுவோம் மரியா அவசரப்படாங்க அவசரப்பட்டு தெரிஞ்சாங்க அதை கூட்டுவோம் அப்போ நாங்கள் சந்தையின் குத்தையை கூட்டி கொண்டு போகிறோம் ஆனால் இந்தியத்தின் நில வாடகையோ வரியை கூட்டலைன்னு சொன்னால் அதில் அதுக்கேற்ற வகையில் இதையும் என்ன செய்யணும் கூட்டுவணும் இதே மாதிரி தான் நீங்கள் இதை மட்டும் தான் பார்க்குற வழியே இன்றைக்கு டெக்ஸால் சரியா டிராக்ஷன் ஒரு விஷயத்தால தான் இன்றைக்கு 60 ரூபாய் வித்தப்பான் 20 ரூபாய் 80 ரூபாய் விற்குது சரியா அதுவும் மக்கள்லாம் சாப்பிட்றது மீனும் மக்கள்லாம் சாப்பிட்றது மரக்கறியும் மக்கள்லாம் சாப்பிட்றது ஆனால் பிரதேச சபையில் வருகின்ற வருமானத்தின் எல்லாமே கிட்டத்தட்ட அந்தந்த பிரதேசங்கள் குறிப்பிட்ட அந்த பிரதேசங்கள் தான் என்ன செய்யப்படுது செலவு செய்யப்படுது மாடு அரைஞ்சு மாடு உயிரோடு இருந்தால் உங்களோட தோல் செத்தால் பிரதேச சபையில் நாய் உயிரோடு இருந்தால் உங்களோட செத்தால் பிரதேச சபையில்
அப்படியான சிஸ்டம் தான் இருக்கு. அப்ப நாங்கள் அதுக்காக தான் என்ன செய்யறோம்னு சொன்னா சபை தனிப்பட்ட ஒபிசர்ஸோ தனிப்பட்ட சபையோ முடிவெடுக்கிறே இல்லை, எல்லா மெம்பர்ஸும் கூடி, அதாவது நீங்கள் திருவேசி எம்பட்டர் நாங்கள் எல்லாரும் கூடி என்னென்ன பிரச்சனைக்காக இது மாற்றப்படுதுன்னு சொல்லி தான் நாங்கள் இருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் இதண்டு போட்டு நாங்கள் டெண்டர் ஹோல்ட் பண்ண போறோம். எப்படி கட்டணம் பண்ணாலும் சரி இதை நன்றி ஹோல்ட் பண்ண போறோம், நாங்கள் சந்தையை வளர்த்து கொடுக்க போறோம். ரெண்டு ஹோல்ட் பண்ணக்குள்ள சந்தை எடுக்க வரவன் அதெல்லாம் பாசிப்பான், எனக்கு ரைட் ஓகே ரைட் ஓகே வாய்ச்சிட்டு தான் அவன் சந்தைக்கு போடுவான். நாங்கள் ஏழு விதம் வந்து போட்டுட்டு நான் சொல்ல இல்லாது நீ அஞ்சு விதம் வர வேண்டும். ஆனால் வரியாரவர்களாக இருக்கிறமில்லோ அவியசேத்திரம் இருந்தாலும் ரைட் ஓகே வியாபாரம் செய்து அப்பா நேரம் வியாபாரம் செய்து ஏழு விதம் பார்த்தா ரைட் மூவாயிரத்தஞ்சூரூவா காசு வருது. நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தஞ்சூரூவா தாங்க கொண்டு அவிய சொல்லாமலேயே பிரதேச சபை 2023 12 31 மட்டும் பிரதேச சபை சொல்ல முடியாது. இதுதான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் அவ்வளவத்தையும் ஏத்த ரெடி ஏத்தி நாங்கள் உங்களுக்கு தெரியும். இடையில ஏற்பட்ட தடங்களும் இடையில ஏற்பட்ட எல்லாருக்கும் தெரியும். இல்லாட்டி அவ்வளவு ஏத்தி கொண்டு என்ன செய்யணும் இப்ப நான் சொல்றது என்ன சொன்னா இல்ல சார் இந்த சொந்த வந்து இவர் எடுத்து போனது எல்லாம் நீட் பண்ணி சரியான சில முடிதான் தந்தவர் இப்போ 75 ரூபா எடுத்தவர் மற்ற நான் ஷாப்பிங் கட்டு 600 ரூபா ஒரு 3 கட்டுக்கும் இப்ப வந்து போன வருஷம் ரேட் கூட எடுத்தவங்க போட்டியில சந்தை இந்த வருஷம் குறைச்சி எடுத்துக்கான கதை வருது. நான் நேரம் பாக்கிறது இல்ல குறைச்சி எடுத்து நீங்க என்ன பிடி வரிச்சா கூட்டிங்க 20 ரூபா நாங்க கேட்கறோம் வேற ஒன்றும் இல்ல செய்யலாம் அப்படி இல்லாடி அப்படி செய்வோம் நாங்கள் கணக்கு போடுவோம் நீங்க 50 வந்து கொண்டு 40 கழிவு மட்டுமே இல்ல எத்தனை கழிச்சு உங்களுக்கு
எங்களுக்கு வேல் பை இது வாடி என்ன 200 ரூபாய் நான் யூஸ் பண்ண வேல் 200 ரூபாய் பிரஞ்ச் அடிக்கணும் பாரு அதுதான் அப்படிங்க பாக்கலாம் அப்படின்னு அதாவது ஆமா வியாபாரம் அங்கே போட்டு